தோட்ட உரிமையாளர்களிடம் சென்று நாங்கள் அங்கே அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறோம், நீங்கள் விளக்கு போட மாதிரி போடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இத்தகைய தந்திரமான நிறைத்தனமான அரசியல்வாதிகள் என்றால் தெரியும். அன்றைக்கு சில பேர் சொன்னாங்க ஜீவன் தொண்டமான் 30 நாள் சொன்னாரு, 30 நாள் சபையில சபையில கூட்டணும், 1700 ரூபாய் சொன்னோம், சொன்னால சச்சிருக்கும் சாய்த்து விட்டதாக கொக்கரிக்க வேண்டாம். அப்பளை ஒரு முட்டை போட்ட ஏதோ கொக்கரிக்கும், பல முட்டைகள் போட்டது ஏதோ அமைதியாக இருக்கும். இப்போ நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நீண்ட காலம் தரப்பட வேண்டிய தரப்படாமல் இருந்த நியாயம் இப்பொழுது தரப்படுவதாக சொல்லப்படுகிறது. பொறுமையாக அமைதியாக கையாளுங்கள். நான் சொன்னது போல நரிகளை வந்து விடாதீர்கள். வர்த்தமான பிரகடனம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நல்ல விஷயம். ஆனால் இது பாதிக்கிணறு தாண்டப்பட்டிருக்கின்றது. தோட்ட உரிமையாளர்கள் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சொந்தமாக வழக்கு தொடர போவதாக அது உடன்பட முடியாது என்று சொல்கிறார்கள். ஆகவே அவர்களை எதிர்த்து போராட வேண்டும். அந்த போராட்டத்துக்கு அனைவரையும் மனத்தில் கொண்டு செல்ல வேண்டும், விடுக்கெடுக்கூடாது. ஒருவேளை அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அவர்கள் தோட்ட உரிமையாளர்களிடம் சென்று நாங்கள் அங்கே அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறோம், நீங்கள் விளக்கு போட மாதிரி போடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இத்தகைய தந்திரமான நிறைத்தனமான அரசியல்வாதிகள் என்றால் தெரியும். அதை நான் எனக்கு தொழிலாளர் சம்பர்க்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகவே பொறுமையாக இருங்கள். சாய்த்து விட்டதாக கொக்கரிக்க வேண்டாம். அப்பளை ஒரு முட்டை போட்ட ஏதோ கொக்கரிக்கும், பல முட்டைகள் போட்டது ஏதோ அமைதியாக இருக்கும். இப்போ நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இங்கே கொண்டாடுவதும் கிடையாது. நீண்ட காலமாக தரப்பட வேண்டிய தரவால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாயம் தரப்படுவதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் தானே அங்கே வேதன சபையில் இருக்கிறீர்கள், நீங்கள் தானே கூட்டம் வந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டீர்கள், செய்து முடியுங்கள், உத்தரவு தருகிறோம். எங்களை பொறுத்தவரையிலே சம்பளம் என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வு தான். நீண்டகால தீர்வாக நாங்கள் தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உடைமையாளர்களாக, காலை உடைமையாளர்களாக, வாழ்வாதார செயல்பாட்டிலே காணி உரிமையை அடிப்படை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு கொள்கையாக இருக்கிறது. அதைத்தான் நேற்று கூட எங்களது கூட்டணி தலைவர் சஜித் பிரேமதாச தலைவாக்களில் சென்று அறிவித்திருக்கின்றார், பலமுறை அறிவித்திருக்கின்றார், இன்னும் அறிவிப்பார். அசைவம் நாங்கள் எங்களது அரசாங்க உருவாகங்களுடன் 24 மணித்தாளத்துக்குள்ளே அல்லது 48 மணித்தாளத்துக்குள்ளே வச்சுக்கொள்வோமே, அதுக்குள்ளே உடனடியாக ஒரு ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும். தோட்ட தொழில்துறை சம்பந்தமாக, தொழிலாளர்கள் நலன் சம்பந்தமாக உருவாக்கப்படும். அதிலே உடனடியாக அதிலே மூலமாக இந்த தோட்ட தொழிலாளர்களை உரிமையாளர்களாக, சிறு தோட்ட உரிமையாளர்களை மாற்றக்கூடிய நிலைப்பாடு எடுக்கப்படும். அதுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. அதேபோல் இந்த நடந்த சம்பவம் நல்ல விஷயம், பாராட்டுகிறோம். சண்டைப்பட தேவையில்லை, தச்சிடப்பட தேவையில்லை. அது அதே வழியில் நீங்களும் கூட பாட்சோறு பொங்கி பட்டாசு வெடிக்க வேண்டிய தேவையில்லை. நீண்ட காலமாக தரப்பட வேண்டிய தரப்படாமல் இருந்த நியாயம் இப்பொழுது தரப்படுவதாக சொல்லப்படுகிறது. பொறுமையாக அமைதியாக கையாளுங்கள். நான் சொன்னது போல நரிகளை வந்து விடாதீர்கள். வளர்ந்து சொல்ல வேண்டும். நாங்கள் தமிழ் கூட்டணி முறையிலே, தெளிவார முறையிலே நாங்கள் திட்டமிட்டு செயல்படுகிறோம். எங்களுடைய ஒரு கூட்டம் அங்கே மலையத்தில் நடைபெற்றது. கொழும்பில் நடைபெற்ற நாங்கள் இருக்கக்கூடிய தேசிய கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டணி மேடையிலே எங்களது சார்பாக, டிபிஏ சார்பாக எங்களது பிரதமர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தம்பி வேலுக்குமார் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ராதாகிருஷ்ணன் உரையாடினார் அங்கே. நான் வடகிழக்கும் தெற்கும் பாலமாக, ஈழத்தமிழர்களுக்கும் மலைத்தமிழருக்கும் பாலமாக கிள்ளச்சிக்கு சென்று அங்கே சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டேன். நண்பர் ஸ்ரீதரன் அவரது அழைப்பின் பேரில் சென்று கலந்து கொண்டேன். அது மூலமாக நீண்டகாலமாக இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர் மலையத்தமிழர்களின் ஒற்றுமை பாலம் மீண்டும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் நாங்கள் அங்கே உரையாடியிருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். உண்மையிலே அந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். பொது வேட்பாளர் தொடர்பாக நான் பேசுவதுக்கு முன்னால் உரையாற்றிய திரு விக்னேஸ்வரர் அவர்கள் தெளிவாக அவர் கருத்தை கூறியிருந்தார். நான் அது பிறகு பேசிய பொழுது இடது கருத்தை கூறியிருந்தேன். பொது வேட்பாளரை, தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு தமிழ் கட்சிகள் உரிமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்று சொல்லி நான் அதில் முரண்பட விரும்பவில்லை, உரிமை இருக்கிறது. ஆனால் அதை தீர்க்கமாக யோசித்து உரிமை செய்யுங்கள் சொல்லி சொன்னேன் அளவு தர. அது மட்டுமல்ல, மறுபுறத்திலே அந்த அப்படி புது தமிழ் வேட்பாளர் அறிவித்துவிட்டு இரண்டாவது விருப்ப வாக்கை கடைசி நேரத்திலே திண்ணிலங்கின் ஒரு வேட்பாளருக்கு வழங்குவதற்காக அவருடைய உடன்பாடு செய்வது, உடன்பாட்டை கூட ஒரு வெளிநாட்டு தூதர் ஒருவர் முன்னிலையில் சென்று கையெழுத்திடுவதெல்லாம் சிறுபிள்ளை திறமான கதை என்று சொன்னேன். அதுபோல
செய்யக்கூடாது, அவர் செய்ய முடியாது. எந்த ஒரு பெரும்பான்மையினத்து வேட்பாளரும், சஜிதா இருக்கலாம், ரணிலா இருக்கலாம், அன்றையா இருக்கலாம், வேறு எவராக இருக்கலாம், எவருமே வந்து அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து கையெழுத்து போட்டு தரமாட்டார்கள். அது அங்கே அது மூலமாக 1000 வாக்கு வருமா என்றால் இங்கே 10000 வாக்கு குறைந்துவிடும், செய்ய மாட்டார்கள். ஆகவே நீங்கள் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளரை போட்டி இட வைத்து அது மூலமாக தமிழ் மக்கள் தேசிய அபிலாசை மீண்டும் வரும் உலகத்துக்கு உறக்க அறிவியுங்கள், அது உரிமை இருக்கிறது. அதே வேளையில் அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த வேட்பாளருக்குரிய திண்டா விருப்பு வாக்கை எங்களது வேட்பாளருக்கு தார்கள் நான் வந்து கேட்பேன், டைம் இருக்கிறது. ஒருவேளை பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காதவர்களும் இரண்டாவது வாக்கை எங்கள் தாரங்களில் கேட்போம், அது அதுக்கு உரிமை இருக்கிறது. அது சொன்ன பகிரங்கமான மேடையில் சொன்னேன் நான். அது மட்டுமல்ல, இன்றைய சந்தர்ப்பத்திலே 13வது திருத்தத்தை முழுமையாக அமுலாக்குவீர் என்று சஜித் பிரேமதாஸ் தான் பகிரங்கமாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அதை அவரது ஜனாதிபதி விஞ்ஞாபனத்திலே அறிவிப்பார் என்றும் கூறியிருக்கின்றார். அறிவிப்பார், நிச்சயம் அறிக்கை செய்வோம். ஆகவே அதே போல ஏனைய வேட்பாளர்களிடம் தமிழ் கட்சிகள் கோர வேண்டும். ஆகவே அதையெல்லாம் பார்த்து தமிழ் மக்கள் முடிவு செய்வார்கள். முதலாவது விருப்பாக்கை அவர்கள் பொது வேட்பாளர் வழங்கினால் இரண்டாவது விருப்பாக எங்களுக்கு தர வேண்டும், அல்லது பொது வேட்பாளர் வழங்காதவர்கள் நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு கண்டுபிடித்து நாங்கள் முன்னேற்பட தலைவருக்கு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். அவ்வளவு தான். இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் முன்னெடுப்பதற்கு தான் நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன். அந்த பொறுப்பை நிறுவனத்துக்கு தான் நான் நேற்று கிளிச்சு சென்றிருந்தேன். நல்ல கனமாக முடிந்தது, அவ்வளவுதான்.